Hi guys, welcome to our channel. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Swiggy delivery job ஓட ஒரு நாள் வருமானம் எவ்வளவு, Swiggy ல full timer-ஆ இருந்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம், நீங்க part timer-ஆ இருந்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு proof ஓட அந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். கொஞ்சம் skip பண்ணாலும் உங்களுக்கு புரியாம போகலாம். வாங்க இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். ஸ்விக்கி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி இருக்குது. மூணு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபுல் டைம், ஃபுல் டைம், பார்ட் டைம், மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அல்ட்ரா ஃபுல் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கின்றது அல்ட்ரா ஃபுல் டைம். இந்த அல்ட்ரா ஃபுல் டைமில் எவ்வளோ இன்சென்டிவ் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 625 ரூபாய்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோனா 325 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அடுத்து ஃபுல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஃபுல் டைம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 475 ரூபாய்க்கு நீங்கள் சம்பாரிச்சிங்க, அதாவது நீங்கள் ஓட்டி எடுக்கிற காசு 475 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 225 ரூபாய் அவங்க வந்து இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்ட் டைமருக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 10 வரைக்கும் நீங்கள் பார்ட் டைமராக இருக்கிறதா வேலை பார்க்கலாம். நீங்கள் பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் போனஸாக கொடுத்து மொத்தம் 300 ரூபாயை அவங்க கொடுக்குறாங்க. சரி ஓகே, வாங்க ஸ்விக்கியில் வந்து ஒரு நாளோட வருமானம் எவ்வளோ வரைக்கும் ஓட்டியிருக்கேன்னு சொல்லி நான் வித்து ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 3 நாள் வருமானம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஓட்டினது வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டீங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 10 நிமிஷத்துங்களை வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 15 நிமிஷத்துங்களை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் அசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9:49 அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட் லொக்கேஷனுக்கு போனது பார்த்தீங்கன்னா 9:53 போயிருக்கேன். எனக்கு எப்போ எனக்கு ஃபுட் என் கையில் பிக்கப் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10:15. அப்போ வந்து எனக்கு எவ்வளோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் வெயிட் பே வந்து 1 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் இருக்குது. 4 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு 1 ரூபாய் ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணால எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தனால அவங்க வந்து எனக்கு 10 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் ஓட்டின காசு, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய், 30 ரூபாய், 21 ரூபாய் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டரோட ஏர்னிங்ஸ் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் நான் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 கிலோமீட்டர் போயிருக்கேன். 5 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா 22 ரூபாலேருந்து 15 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. பண்ணி உங்களுக்கு 30 ரூபா வரைக்கும் தான் பேஸ் பேர் வருது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு 10 ரூபா கணக்கு பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் 10 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 510 ரூபா வரைக்கும் தான் நான் ஓட்டின அமௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் 10 மணிக்கு லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 மணிலேருந்தே ஆர்டர் வர ஆரம்பிக்காது. கம்பல்சரி 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஆர்டர் வரதுக்கு. 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஆர்டர் போடுவாங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு பார்க்க விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமே பிரேக் தான். அப்புறம் நீங்கள் ஆர்டரே வராது. நீங்கள் வெயிட் சும்மா தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் ஆஃப்லைன் போட்டு வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி நீங்கள் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி இன்சென்டிவ் கட் ஆகும். வீக்லி பார்த்தீங்கன்னா 3500 ரூபா பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பீக்கில் கரெக்டாக லாகின்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஆர்டருக்கும் உங்களுக்கு காசு கண்டிப்பாக வந்து அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஆர்டர்ஸ் டைம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆர்டர்ஸ் நைட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நைட்டு தான் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்ட் டைமில் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் டைமுக்கு வந்து ஸ்விக்கி ஒரு பெஸ்ட்டான ஜாப்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் 510 ரூபா ஓட்டியிருக்கேன். அதாவது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 475 ரூபா ஓட்டணும். நான் 510 ரூபா ஓட்டிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்சென்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே தெரியும் உங்களுக்கு. இந்த இன்சென்டிவ் 275 ரூபா. அதாவது நான் வந்து 475 ரூபா ஓட்டினதுக்கு எனக்கு கொடுத்தவங்க இன்சென்டிவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 275 ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைன்னு இருக்குது. இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வித் இஷ்யூ செட்டிங் இஷ்யூ ஏர்னிங்ஸ்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட் இஷ்யூன்னு இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் இஷ்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிலேட்டட் இஷ்யூன்னு இருக்கும், அதை கொடுங்க.
ரெஸ்டாரண்ட் வெயிட்டிங் டைம்னு இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ இல்லை 2 லேட் அப்போ எது வேணால் கொடுக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். 5 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து காலை 5 மணிக்கு தான் போடுவாங்க. உங்களுடைய ஆர்டர்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜ் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்விக்கியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி நீங்கள் ஃபுல் டைமராக இருந்தால் நான் பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்விக்கியோட ஜொமேட்டோ நல்ல ஜாப்பு. நீங்கள் ஸ்விக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து லாகின் ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் இருக்கணும், நீங்கள் வீட்டுக்கே போக முடியாது. 10 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குற டைமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 மணி நேரம் தான் உங்களுக்கு வேலையே இருக்கும். 4 மணி நேரத்தில் நீங்கள் 5 ரூபாய் ஓட்டி முடிச்சிடலாம். மீதி உள்ள டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜோனை விட்டு வெளியே போக முடியாது. நீங்கள் ஜோனுக்குள் வெளியே போயிட்டீங்கன்னா லாக் அவுட் ஆயிடும். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனாலுமே உங்கள் லாக் அவுட் ஆகிற ஆப்ஷன்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ இதான் என்னுடைய ஒரு நாள் வருமானம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.